பேசாதவை பேசினால் அந்த பாடத்துலேருந்து நீங்கள் இரண்டு வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து உங்களுக்கு அந்த பாடம் நன்கு புரிந்தது இல்லையா? அந்த சிறுமி பூங்காவில் என்னென்னலாம் பார்த்தாங்க, என்னென்னலாம் பேசிச்சு, அது அவங்க வந்து நிஜத்தில் பார்த்ததா இல்லை கனவுல பார்த்ததா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நன்று. அதிலிருந்து இப்போ சில செயல்பாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செயல்பாடு, படித்து பழகுக. என்னது இது? படித்து பழகுக. இங்கே ஒரு ஐந்து வரிகள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வந்து எழுத்து கூட்டி படித்து பார்க்கணும். சரிங்களா? நான் முதல் படித்து காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களும் பாருங்கள். பூ இக்க லை இப் ப ரி இக்கா தி இர், பூக்களை பறிக்காதீர். இதே மாதிரி நீங்களும் எழுத்து கூட்டி படிக்கணும். சரிங்களா? அடுத்தது, மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். அது எப்படி படிக்கணும்? ம இச்ச வ ரு இக்கு இம், மற்றவருக்கும் வாய்ப்பு, வா இ இப்பு, வாய்ப்பு அளிப்பீர். அ லி இப் பி இர், அளிப்பீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். மூன்றாவது, உணவை வீணாக்காதீர். அது எப்படி படிக்கணும்? உ ந வை, உணவை வீ நா இக் கா தி இர், வீணாக்காதீர், உணவை வீணாக்காதீர். நான்காவது, குப்பை தொட்டியில் போடுவீர். அது எப்படி? குப்பையை தொட்டியில் போடுவீர். அதை எப்படி எழுத்துக்குட்டி படிக்கணும்? கு இப் பை ஐ இத், குப்பையை தொட்டியில், தோ இட்டி இல், தொட்டியில் போடுவீர், போ டு வி இர், போடுவீர். அடுத்தது ஐந்தாவது, தண்ணீரை வீணாக்காதீர். த இன் நீ ரை, தண்ணீரை வீணாக்காதீர், வீ நா இக்கா தி இர், வீணாக்காதீர், தண்ணீரை வீணாக்காதீர். இந்த ஐந்து வரிகளையும் நன்கு படித்து பழகுங்க. சரிங்களா? நன்றி. அடுத்த செயல்பாடு, எழுதி பழகுக. அடுத்த செயல்பாடு என்னது? எழுதி பழகுக. முதலாவதாக இருக்கிறது பூங்கா. பூ இங்கா, பூங்கா, பூ இங்கா, பூங்கா. இரண்டாவதாக இருக்கிறது கனவு. க ந வு, கனவு, க ந வு, கனவு. மூன்றாவதாக இருக்கிறது பூக்கள். பூ இக்க இல், பூக்கள், பூ இக்க இல், பூக்கள். நான்காவது குடிநீர். கு டி நீ இர், குடிநீர், கு டி நீ இர், குடிநீர். அடுத்தது ஐந்தாவதாக இருக்கிறது ஊஞ்சல். உ இன் ஜ இல், ஊஞ்சல், உ இன் ஜ இல், ஊஞ்சல். ஆறாவதாக இருக்கிறது குப்பை தொட்டி. கு இப்பை இத்தோ இட்டி, குப்பை தொட்டி, கு இப்பை இத்தோ இட்டி, குப்பை தொட்டி. இதை நன்கு படித்து எழுதி பழகணும். சரிங்களா? இது தேர்வுக்கு வரும். நன்றி. அடுத்த செயல்பாடு, சரியா தவறான்னு எழுதணும். பொருத்தமான குறியீடுக. சரி தவறு, இதில் சில வரிகள் கொடுத்துருக்க வார்த்தைகள், அதில் எது சரியோ அதை சரின்னு நீங்கள் எழுதணும், எது தவறாக இருக்கோ அதை நீங்கள் தவறுன்னு எழுதணும். முதலாவது நான் படிக்கிறேன், கேளுங்க. மல்லி சென்ற இடம் கடற்கரை. மல்லி எங்கே சென்றான்னு உங்களுக்கு நன்கு தெரியும் இல்லையா? அப்போ இங்கே என்னவாக இருக்கணும் விடை? நன்று. தவறு. மல்லி சென்ற இடம் கடற்கரை என்பது தவறு அப்படின்னு இன்ட்டு மார்க் பண்ணும். அடுத்து மல்லி கண்டது கனவு. மல்லி கண்டது கனவா நினைவா? கனவு தானுங்களே, கரெக்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? சரி, மல்லி கண்டது கனவு. சரி, மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். மல்லி பூக்களை பறித்தாளா? இல்லை இல்லையா, ஏன் பறிக்கலை? நன்று. மற்றவர்களும் அந்த பூக்களை பார்த்து ரசிக்கணும் இல்லையா, அதுக்காக மல்லி அந்த பூக்களை பறிக்கலை. இங்கே ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது சரியா தவறா? நன்று. தவறு.
மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். குழாயில் தண்ணி போயிட்டே இருந்துச்சு, அதை என்ன பண்ணா போய் மல்லி குழாயை மூடி வைத்தா இல்லையா, அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள், அது சரி. ஐந்தாவது, மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லியை யார் எழுப்பினது, அவங்க அம்மா தான் எழுப்பினாங்க. அப்போ இங்கே என்ன வரணும், தவறு. மல்லியை எழுப்பியவர் அப்பான்ற இடத்துல என்ன வரணும், தவறு அப்படின்னு வரணும். சரிங்களா, நன்றி. இந்த செயல்பாடு பொறுத்துக செயல்பாடு. என்ன செயல்பாடு, பொறுத்துக்கள். இங்கே வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, அதற்கான சரியான வார்த்தை எதுவோ இந்த பக்கத்தில் இருக்கோ அதை நம்ம பொறுத்துக்கள் செய்யணும். சரிங்களா, முதலாவதாக பூக்கள் இருக்குது. பூக்கள் அப்படின் இருக்கு. இங்கே வந்து ஐந்து வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு முறை அதை படித்துறேன். குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர், பூக்களை பறிக்காதீர், உணவை வீணாக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், தண்ணீரை வீணாக்காதீர் அப்படின்னு ஐந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்க அந்த பூக்களுக்கு முதலாவதான விடை என்னவாக இருக்கணும், பூக்களை பறிக்காதீர். நன்று. அடுத்தது ஊஞ்சல். ஊஞ்சலில் என்ன பண்ணாங்க அந்த மல்லி, மற்றவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் விடை. மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், ஊஞ்சல் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். தண்ணீர் குழாய், என்னது, தண்ணீர் குழாய். அதுக்கு என்னவாக இருக்கும் விடை, தண்ணீரை வீணாக்காதீர். கடைசியாக இருக்க பாருங்கள், தண்ணீரை வீணாக்காதீர். அடுத்தது நான்காவது, குப்பை தொட்டி. அதற்கான சரியான விடை, குப்பையை தொட்டியில் போடுவீர், குப்பையை தொட்டியில் போடுவீர். ஐந்தாவது, உணவு மேசை. அதுக்கு சரியான விடை, உணவை வீணாக்காதீர், உணவை வீணாக்காதீர். இப்போ இது ஐந்துக்கும் இந்த பக்கத்தில் ஐந்து சரியான விடை இருக்குது, அதை நம்ம சரியாக பொறுத்துக செய்யணும். சரிங்களா, வினாக்களுக்கு விடை எழுதுக. முதல் கேள்வி, உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன், உணவை கீழே இறைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை, உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும், உணவை கீழே இறைத்தால் ஈக்கள் மொய்க்கும். இதுதான் சரியான விடை, நீங்கள் இதை எழுதணும். சரிங்களா, அடுத்தது இரண்டாவது கேள்வி, பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக. பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் இரண்டு அறிவிப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அறிவிப்புகள் இருந்தது, அதில் ஏதாவும் நீங்கள் ரெண்டு எழுதலாம். இங்கே நான் கொடுத்துருக்கிறது, பூக்களை பறிக்காதீர், உணவை வீணாக்காதீர். பூக்களை பறிக்காதீர், இரண்டாவது உணவை வீணாக்காதீர். இது ரெண்டும் கூட நீங்கள் எழுதலாம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் இதுக்கு பதில் எழுதணுன்னாலும் அறிவிப்பு பலகையில் இருந்த பதிலை நீங்கள் எழுதலாம். இதோடு இந்த செயல்பாடுகள் முடிந்து இந்த பாடம் முடிவு பெற்றது. அடுத்தது நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு இதை எல்லாத்தையும் உங்களுடைய வகுப்பு நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டு நன்கு படிங்க. சரிங்களா, நன்றி மாணவர்களே.